அதிரடி ஆக்ஷன் காட்சியைப் போல ஒரு விபத்து கேரளாவில் நிகழ்ந்தது. அதன் சிசிடிவி காட்சி பதற வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் மழை பெய்து சாலை ஈரமாக இருந்த நிலையில் அவ்வழியாக வந்த தனியார் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நீண்ட தூரம் சறுக்கியபடி வந்தது. பின்னர் சாலையோரத்தில் பேருந்து நின்றதைத் தொடர்ந்து அச்சத்தில் உறைந்த பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக கீழே இறங்கி என்ன நடந்தது என்று பார்த்தனர். அப்போதுதான் நல்வாய்ப்பாக பேருந்து சாலையில் வந்த யார் மீது மோதாமல் இருந்தது தெரிய வந்தது. பேருந்தில் பயணித்த 30 மேற்பட்டவர்களில் 15 பேர் சிறு காயங்களுடன் தப்பித்தனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 4% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு 2 மாற்றியமைக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 18 மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டு 46% நிர்ணயிக்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படும் போது அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அகவிலைப்படியை 4% உயர்த்தி முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் 42% உள்ள அகவிலைப்படி தற்போது 46% அதிகரிக்கப்படுவதாகவும் இது முன்தேதியிட்டு கடந்த ஜூலை 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் என 16 பேர் பயனடைவார்கள் எனவும் அகவிலைப்படி உயர்வால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 2546 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.